நேரத்தின் முக்கியத்துவத்தை காலம் உணர்த்தும் வரை காத்திருக்காது. நேரத்தின் முக்கியத்துவத்தை காலம் உணர்த்தும் வரை காத்திருக்காது. ஏனெனில் காலம் இரக்கமற்றது, அது மன்னிப்பும் அளிக்காது மறுவாய்ப்பும் அளிக்காது. இந்த வீடியோவில் நாம் அலை பயிற்சி மையம் வழங்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் இந்த தேர்வு அட்டவணை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து 33 டெஸ்ட் கொடுக்க போகிறோம். இதில் டெஸ்ட் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் கவனிங்களேன், 6வது சயின்ஸு. அதே டெஸ்ட் நம்பர் 2ல என்ன போட்டிருக்குனா 6வது சோசியல் புக்கு, அது ஃபுல்லாக படித்து ஏதாவது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 3 7வது சயின்ஸு, டெஸ்ட் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 7வது சோசியல் சயின்ஸு. சரிங்களா, இதை படிக்கிற மாதிரி இருக்கும். சிலபஸில் இல்லாத படிக்க தேவையில்லை, அதை நாங்கள் எல்லாமே கைட் பண்ணுவோம். ஸோ எப்படி படிக்கணும் எதாவது படிக்கணும்னு சொல்லிட்டு கைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 5 நல்லா கவனிங்க, 6வது ப்ளஸ் 7வது புக்கில் ஜென்ரல் ஸ்டடிஸும் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ்னால் இந்த சயின்ஸும் சோசியலும் சேர்த்து தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஸோ ரிவிஷன் ரிவிஷன் டெஸ்ட் அது. சரிங்களா, அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 6 7 என்ன குறிக்குதுன்னா 8th சயின்ஸு சோசியலை குறிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா 8th ஃபுல்லாகவே படிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது சயின்ஸும் சோசியலும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே தாங்க இங்கேயும் அடுத்தடுத்து பார்த்துட்டே வாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு ஸ்கூல் புக்கு தான் படித்தாகணுமானா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் சமச்சர் புக்கில் தான் கேட்பாங்க. ஸோ அதுதான் நம்ம படித்தாகணும். இந்த டெஸ்ட்டு டூரேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு டெஸ்ட்டும் ஒரு ஒரு வீக்கு இடைவெளி இருக்குங்க, அதாவது எவ்ரி சண்டே டெஸ்ட்டு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி சண்டே இருக்குது, அப்போது ஒரு வாரம் டைம் நீங்கள் முழுசாக வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு வாரம் டைம் உங்களுக்கு வந்து அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் முன்னாடி கூட டெஸ்ட் எழுதி அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இந்த ஒன் வீக்கில் சரியாக ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல, சம்திங் ஏதோ லேக் இருக்குன்னா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. உங்களை உத்வேகப்படுத்தி நல்லா உங்களின் ஆர்வத்தை தூண்டி படிக்க செய்வது எங்களுடைய வேலை. சரிங்களா, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ உங்களை எப்படிலாம் கைட் பண்ண முடியுமோ, உங்களை எப்படிலாம் மோட்டிவ் பண்ணிவிட்டு டெஸ்ட் நல்லா படி செய்ய முடியுமோ, அது எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துப்போம். ஸோ இதே போல் தான் போயிட்டே இருக்குது. அப்போ 10th வரைக்கும் வரும், அப்போ 10th வந்து மறுபடியும் ரிவிஷன் வரும். ஸோ 10th அப்புறம் இங்கே அப்படியே பாருங்களேன், கொஸ்டின் டெஸ்ட் நம்பர் 16 என்ன இருக்குன்னா ஹிஸ்ட்ரி இருக்குது. ஹிஸ்ட்ரி வந்து 6லேருந்து 9 வரைக்கும் மறுபடியும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 10th வந்து சில பார்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் தேவைப்படாது. ஸோ அதையும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி வந்து டெஸ்ட் நம்பர் 17 அது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் INM, அது 10th புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 புக்லேயும் இருக்குது. அது நம்ம 2 டெஸ்ட்டாக எழுத போகிறோம், அதாவது டெஸ்ட் நம்பர் 18 டெஸ்ட் நம்பர் 19 எழுத போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் 20 வந்து பாலிட்டி, 6லேருந்து 10 வரைக்கும் ஏற்கனவே படித்ததை திரும்ப ஒரு டெஸ்ட்டு. ஸோ இப்படி டெஸ்ட்டு திரும்ப திரும்ப எழுதும்போது நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதிப்பெண்களை அதிகமாக உயர்த்த முடியும், நல்லா படித்து நிறைய கற்றுக்க முடியும், நல்ல திறமை மிக்க அரசு அதிகாரியாக உருவெடுக்க முடியும். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. சரிங்களா, அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 21 அரசியல் அமைப்பு அது இருக்குது, அது 11th புக்கு. அதுக்கப்புறம் 22 வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்கு பாலிட்டி, இது எதிர மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஜஸ்ட் பார்த்துட்டே வாங்க. டெஸ்ட் நம்பர் 23 24 வந்து ஜாகிரஃபி இருக்குது. நான் 23ல வந்து 6 to 9 ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24ல வந்து பார்த்தீங்கன்னா 10th ஜாகிரஃபி இருக்குது. ஸோ இதில் அந்த தேர்வுகள் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி வடிவத்தில் இடம்பெறும். நீங்கள் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணி கேள்விகள் எங்கேருந்து எடுப்பாங்க, எப்படி எடுக்கிறாங்க, எந்த பேட்டர்ன் எந்த பல்ஸில் எடுக்கிறாங்க, ஸோ அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது எங்கள் பொறுப்பு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஸோ உங்களோட வேலை திரும்ப திரும்ப படித்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஸோ தேர்வு எழுதுறது தான் அதிக மதிப்பெண்ணை நம்ம உயர்த்த முடியும். அதுக்கப்புறம் எக்கனாமி கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க. ஸோ எக்கனாமியெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக வந்துடும். ஸோ எக்கனாமிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 ப்ளஸ் 2ல கொஞ்சம் காமர்ஸ் பார்ட்டும் நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபிசிக்ஸ் அதிகமாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கான கீயை நம்மளே கொடுத்துடலாம். அப்புறம் கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி எல்லாம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 33 டெஸ்ட் இருக்குது. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில், ஆல்ரெடி நம்ம யூனிட் 8 யூனிட் 9 மேக்ஸ் மூணுத்துக்குமே வந்து கிளாஸ் கொடுக்க போகிறோம். ஸோ மேக்ஸு ஒரு டாபிக் முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு அதுக்கும் இருக்கும். அதுக்கு நீங்கள் டைமை முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கி வச்சு அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கான டிஸ்கஷன் செக்ஷனும் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 யூனிட் 9 அதேதாங்க, ஒரு ஒரு டாப்பிக்கு முடிஞ்ச உடனே டெஸ்ட்டு இருக்கும். ஸோ யூனிட் 8க்கு முன்னாடி சொன்னது தான் யூனிட் 8க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படும். சரிங்களா, இது குறித்து நீங்கள் டீட்டெயில் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 7358777360. சரிங்களா, இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 யூனிட் 9 அண்டு மேக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னேன் இல்லைங்களா டெஸ்ட் பேட்ச். ஸோ இது குறித்து மேலும் தகவல்களை நான் சொல்கிறேன். இதெல்லாம் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 9ஓடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ₹750 வரும். யூனிட் 8 இல்லாமல் படிக்கிறீங்க அப்படின்னா ₹500 வருங்க.
சரிங்களா அதிகமான பேர் சேர்ந்துட்டு வரீங்க இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வரக்கூடிய 300 பேருக்கு தான் ஸோ அதிகமான பேர் இன்ட்ரெஸ்டடாக சேர்ந்துருக்கீங்க ஸோ டெஸ்ட் பேட்ச் நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இதை நல்லாவே பயன்படுத்தி கொள்ளுங்க நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க சீக்கிரம் அதிகாரத்தை கைப்பற்றலாம்